வெல்கம் டு அவர் சேனல். ஸோ தம்பளை பார்த்தவனே எப்படி இந்த மாதிரி ஒரு நாளைக்கு இவ்வளோ காசுலாம் ஏர்ன் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு வேமா வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த வீடியோ அப் டு ஸ்டார்டிங்லேருந்து ரெண்டு வரையே பாருங்கள். இந்த மாதிரி சம்பாதிக்க முடியுமா உண்மையாக இல்லையா அப்படின்றது வந்து உங்களுக்கு ஃபுல்லாக கிளியராக தெரிய வரும். தயவு செஞ்சு இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய சோஷியல் மீடியா, உங்கள் ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் எல்லாத்துலேயுமே ஷேர் பண்ணுங்கள். ஏன்டா ஷேர் பண்ண சொல்கிறேன் அப்படின்னு சில பேர் கேட்பீங்க. இந்த லாக்டவுன் பீரியடுன்ற லாக்டவுன் பீரியட் காரணத்தினால வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு 100,000 பேர் வந்து பார்த்திங்கன்னா யூடியூப் ப்ளஸ் கூகுளில் வந்து ப்ரௌஸ் பண்ணுறாங்க. ஸோ ஆன்லைனில் வந்து எப்படி மணி ஏர்ன் பண்ணுறது, டேட்டா என்ட்ரி, கேப்சா ஒர்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாளைக்கு குறைஞ்சது வந்து பார்த்திங்கன்னா 100,000 பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சர்ச் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த இதை வந்து சில பேர் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு சில பேர் வந்து பார்த்திங்கன்னா ஹேக் பண்ணுறது, சில பேருடைய பர்சனல் டீட்டெயில்ஸை வந்து எடுக்கிறது, அந்த மாதிரிலாம் வந்து இப்போ இந்த கரண்ட் சுச்சுவேஷனில் வந்து நடந்துக்கிட்டு இருக்குது. இந்த லாக்டவுன் பீரியடில் நிறைய பேர்ட்ட காசு இல்லாமல் சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரீ டைம் வந்து கரெக்டாக ஃப்ரீயாக நல்லதுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்றப்ப இதில் வந்து பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா உள்ள வருவாங்க. பட் இந்த இதை வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். எந்த மாதிரி வந்து நம்ம வந்து நம்மளை அறியாமல் வந்து நம்மளோட டேட்டா கொடுக்குறோம், அவங்க வந்து எப்படி இதை வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கிறாங்க அப்படின்றது எல்லாமே உங்களுக்கு தெரிய வரும். தயவு செய்து இதை எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா தெரியாதனமாக வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ஆன்லைனில் ஒர்க் பண்ணுறோம் அப்படின்ற பேரில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட டேட்டாலாம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ எப்படின்றத பார்க்கலாம். ஸோ தயவு செய்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, இது ஜஸ்ட் நான் உங்களுக்கு எப்படின்னு சொல்கிறேன். இதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி இன்டர்ஃபேஸ் வந்து ஓப்பன் ஆகும். கீழே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா 1000 ரூபா ஏர்ன் பண்ணியிருக்காங்க. பார்த்திங்கன்னா இது லெஃப்ட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா அவங்கள கண்ட்ரி வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுலேயுமே நம்ம ஆள் இருப்பாங்க, இந்தியா இருக்கும். பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் இதான் பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து கொடுத்துருக்காங்க. இந்தியாவில் வந்து ஒரு ஆள் வந்து ஏர்ன் பண்ணியிருக்காங்க, அவங்களோட ஐடி வந்து கொடுத்துருக்காங்க. 5வது மாதம் இந்த மாதம் வந்து ஏர்ன் பண்ணியிருக்கிறத வந்து காமிச்சிருக்காங்க. அவர் வந்து பார்த்திங்கன்னா 600 ரூபா ஏர்ன் பண்ணியிருக்கிறத வந்து காமிச்சிருக்காங்க. ஸோ இதெல்லாம் உண்மையாடா அப்படின்னு சில பேர் யோசிப்பீங்க. நம்ம வந்து நிறையா வெப்சைட் பார்த்துருப்போம், நிறைய ஆன்லைன் டேட்டா என்ட்ரியும் பார்த்துருப்போம். இந்த ஆன்லைனில் வந்து பொறுத்தளவு பார்த்திங்கன்னா 50% வந்து உண்மையாக இருக்கும். ரிமைனிங் அந்த 50% இருக்குது பார்த்திங்கன்னா அதை தான் நம்ம உஷாராக வந்து பார்க்கணும். அந்த 50% வந்து பார்த்திங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி நம்ம வந்து ஆன்லைனில் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். அதில் சில பேர் கரெக்டாக ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க, சில பேர் ரெஸ்பான்ஸ் பண்ணாமல் போயிடுவாங்க. ரிமைனிங் இருக்குது தான், அது அந்த இதில் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து சில பேர் வந்து மாற்றுறது, எப்படி மாற்றுறதுன்னு சொல்லிடுறேன். ஸோ இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த வெப்சைட்டோட லிங்க் வந்து நான் கீழே கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் இந்த வெப்சைட்டில் நீங்கள் எந்த ஒரு வெப்சைட் போனாலுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இன்டர்ஃபேஸ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தவனையும் பார்த்திங்கன்னா ஜாயினிங் தான் முக்கியம். ஸோ நீங்கள் எந்த ஒரு டேட்டா என்ட்ரி போனாலுமே ஜாயினிங் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் தான் நம்ம வந்து சில பேர் வந்து கரெக்டாக வந்து மாட்டிக்கிறோம், நம்மளை அறியாமல் மாட்டிக்கிறோம். எப்படின்றத வந்து காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இமெயில் அட்ரஸ் கொடுத்துருப்பாங்க, கீழே வந்து பாஸ்வேர்டு, கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு கொடுத்துருப்பாங்க, சைன் அப் கொடுத்துருவோம், ஃபைனலாக கொடுத்துருவோம். இந்த மெயில் ஐடி வந்து பார்த்திங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பேபால், பேடிஎம், ஃபோன்பே, கூகுள் பே எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னாக்க நம்ம இமெயில் ஐடி வந்து கண்டிப்பாக உள்ளே கொடுத்துருப்போம். நீங்கள் கொடுக்காமலே இருந்தாலுமே கூட நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போதோ இல்லை ஓப்பன் பண்ணதுக்கப்புறமே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மெயில் ஐடி கொடுத்துருப்பீங்க. உங்களுடைய பர்சனல் அக்கௌண்ட்டில் வந்து இமெயில் ஐடி கொடுத்துருப்பீங்க. அப்படி இல்லாட்டி இல்லைனா சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய ஃபோனில் இருக்கக்கூடிய கூகுள் பே கூட ஓப்பன் பண்ணி பாருங்கள். மேலே ரைட் சைடில் அந்த செட்டிங்ஸில் போய் பார்த்தீங்கனாக்க உங்களுடைய ஃபோன் நம்பர், உங்களுடைய மெயில் ஐடி இருக்கும். ஸோ அந்த மெயில் ஐடி இங்கே கொடுத்துருப்பீங்க. ஸோ இந்த மெயில் ஐடி கொடுக்குறது மூலியமாக வந்து பார்த்தீங்கன்னா ஹேக் பண்ண பார்ப்பாங்க. எப்படி அப்படின்றதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு இந்த இதை வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிவிட்டு எப்படி அந்த மாதிரிலாம் ஹேக் பண்ணுறாங்க அப்படின்றத நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன் பாருங்கள். ஓகே, நான் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி வந்துட்டு எனக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண வரை இந்த மாதிரி இன்டர்ஃபேஸ் வந்து ஓப்பன் ஆகுது. நான் ஜஸ்ட் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டீங்க. நீங்கள் யாரும் உள்ள ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி வர வேண்டாம். அப்படி வந்தாலுமே கூட உங்களுடைய உண்மையான டேட்டாவை கொடுக்க வேண்டாம். நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக தான் வந்துக்கிட்டேன். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி இன்டர்ஃபேஸ் வந்து ஓப்பன் ஆகுது. கீழே வந்து கொடுத்துருக்காங்க வெரிஃபை யுவர் இமெயில் அட்ரஸ். ஸோ அட்ரஸை வந்து வெரிஃபை பண்ணுற மூலமா வந்து ஏர்ன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. கம்ப்ளீட் யுவர் ப்ரொஃபைல். ஸோ ப்ரொஃபைல் வந்து கம்ப்ளீட் பண்ணுற மூலமா வந்து பார்த்தீங்கன்னா ஏர்ன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கீழே வந்து ரீட் அவர் கைடன்ஸ். ஸோ இது மூலமா வந்து பார்த்தீங்கன்னா $100 ஒரு டாலருக்கு நம்ம தோராயமாக 70 ரூபா வச்சுக்கலாம். 72 ரூபா நம்ம தோராயமாக 70 ரூபா வச்சுக்கிட்டோம்னா $100 7000 ரூபா. அப்போ பார்த்துக்கோங்க 7000 ரூபா தர்றாங்களாம் எப்படி இந்த ஒரு இதை ரீட் பண்ணுறது மூலிமா. ஸோ சொல்கிறாங்க, நான் ஜஸ்ட் உங்களுக்கு எப்படின்னு சொல்லிடுறேன். ஸோ அது மூலிமா ஏர்ன் பண்ணலாம் இருக்காங்க. அப்புறம் ஏர்ன் யுவர் ஃபஸ்ட் ஜிபி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் எப்படி சொல்கிறேன், நான் ஜிபி அப்படின்றத வந்து உங்களுக்கு சும்மா சொல்லி கொடுக்குறேன். நிறைய இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சர்வே எடுக்கிறது வந்து சொல்லியிருப்பாங்க. சர்வே எடுக்கிற மூலிமா நீங்கள் வந்து மந்த்லி வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி 80,000 சம்பாதிக்கலாம், டே பர் டேக்கு வந்து 500 சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க. அப்படி என்னடா சர்வே அப்படின்னு சொல்கிறது. சில பேர் நினைப்பீங்க சர்வே எடுக்கிறதுலேயே வந்து உண்மையாக வந்து மணி தராங்க. அந்த சர்வே எடுக்கிறது ஒன்றுமே கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா வேர்ல்டு ஹையஸ்ட் லாங் ரிவர் அந்த மாதிரி ஜென்ரலாக வந்து பார்த்திங்கன்னா சர்வே எடுக்கிறதுல சில வெப்சைட் இருக்குது. உண்மையாக வந்து ஜென்யூனாக வந்து பார்த்திங்கன்னா சர்வே எடுத்து அதை கூகுளில் போஸ்ட் பண்ணுறது அந்த மாதிரி ஜென்ரலாக வந்து சர்வே எடுத்து கொடுக்குற மாதிரி அந்த வெப்சைட் இருக்குது. சில வெப்சைட்டுக்கு சர்வே எடுக்கிறது உங்களுக்கு அது எப்படி இந்த வெப்சைட்டில் சொல்லி காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இது வந்து சர்வே எடுக்கிறது தான். நான் ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டு கொடுக்குறேன், டாப் ரிச்சஸ்ட் சர்வேயல் வால் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஏன் அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஸோ இது இவங்க எப்படி கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள், உங்களுக்கே தெரியும்.
பிகின் கொடுத்துறேன். ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் வந்திருக்கு, வாட் இஸ் யுவர் ஜெண்டர்? சி இது வந்து சரிவெடுக்கிறது தான், நான் ஜஸ்ட்டு வந்து உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறதுக்காக நான் எல்லாமே ஃபேக்காக கொடுத்துட்டு வரேன். வாட் இஸ் யுவர் சிப் ஆர் போஸ்டல் கோடு? இது ஏன் கொடுக்குறாங்க, நம்மளுடைய போஸ்டல் கோடு ஏன் கேட்குறாங்கன்னு சில பேர் யோசிக்காமல் கொடுப்பீங்க. நான் சும்மா வந்து ஏதோ சும்மா கொடுக்குறேன், ஜஸ்ட்டு ஒரு ஏதாச்சும் ஒரு நம்பர். ஓகே, நான் ஜஸ்ட்டு உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறதுக்காக ஒரு ஃபேக்கான ஒரு நம்பர் கொடுத்துருக்கேன், போஸ்டல் கோடு. தென் ஹவு மச் டோட்டல் காம்பினட் இன்கம் டு ஆல் மெம்பர்ஸ்? ஸோ நம்மளுடைய இன்கம் வந்து கேட்குறாங்க, இதையே நம்மளுக்கு தேவையில்ல. ஸோ இதுவுமே நான் கொடுக்குறேன், சும்மா இருக்கட்டும், பரவாயில்ல. வாட் இஸ் த ஹையஸ்ட் லெவல் ஆஃப் எஜுகேஷன் யுவர் ஹவ் கம்ப்ளீட்டட்? இதை ஏன் கேட்குறது, நம்மளுடைய எஜுகேஷன் ஏன் கேட்குறாங்க அப்படின்னு சில பேர் யோசிக்காமல் கொடுப்பீங்க. நான் லாஸ்ட்டாக நான் உங்களுக்கு சொல்கிறேன் இதெல்லாம் கொடுத்ததுக்கப்புறம். வாட் இஸ் யுவர் கரண்ட் எம்ப்ளாய்மெண்ட் ஸ்டேட்டஸ்? ஸோ இதே ஏன் கேட்குறாங்க, அதுவுமே தெரியாமல் சில பேர் கொடுப்பீங்க. ஸோ நான் ஒரு எம்ப்ளாய் ஃபுல் டைம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். வாட் இஸ் த டிஸ்கிரிப்ஷன் யூ? ஸோ இதை வந்து நீங்கள் படித்து பார்க்காமே எல்லாமே கொடுப்பீங்க. டு யூ ஓன் அண்ட் ஆப்ரேட்டர் ஆன் ஆட்டோமொபைல்? ஸோ இந்த மாதிரிலாம் கேட்டிருப்பாங்க, நான் வந்து சும்மா கொடுக்குறேன். கொடுத்ததுக்கப்புறம் நான் உங்களுக்கு லாஸ்ட்டாக சொல்கிறேன் ஏன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கொடுத்துட்டேன். வென் யுவர் போன், அதாவது பர்த் டேட். ஸோ இதுதான் முக்கியமான ஸ்டேஜ். தயவு செஞ்சு நான் உங்களுக்கு கெஞ்சி கேட்டுக்கிறேன். நம்ம நிறைய பேர் வந்து பார்த்தா தமிழ்நாட்டில் வந்து பார்த்தா இப்போ இருக்க சுச்சுவேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஆன்லைனில் வந்து ஒர்க் பண்ணணும் அப்படின்ற பேரில் வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு நம்மளோட டேட்டாவெலாம் தெரியாதனமாக கொடுத்துக்கிட்டீங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டேட்டாவெலாம் கொடுக்காதீங்க. ஏன் கொடுக்க வேணான்றது நான் சொல்கிறேன். ஸோ நான் ஃபேக்காக வந்து ஒரு இதை கொடுக்குறேன். பிப்ரவரி ஒரு 2ஆம் தேதி, ஒரு இயர் வந்து ஒரு 1995 போட்டுக்கிறேன். ஸோ கண்டினியூ கொடுத்துறேன். ஸோ முடிஞ்சு இதே ஒரு சர்வே. சரி, ஓகே, இது மூலிமா நட பிரச்சனை கேட்பீங்க. இப்போ நான் கொடுத்த ஃபோன் நம்பர், ஐ மீன் இப்போ நான் கொடுத்த டேட் ஆஃப் பர்த் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்னவா ஒர்க் பண்ணுறேன், அப்புறம் என்னுடைய மெயில் ஐடி, என்னுடைய பாஸ்வேர்டு, இதெல்லாம் வச்சு சப்போஸ் என் மெயில் ஐடி வச்சு கூட அதுக்கு பாஸ்வேர்டு வந்து பார்த்திங்கன்னா இப்போ இருக்க சுச்சுவேஷன் எல்லாருமே மறந்து போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் ஃபோன் நம்பர் போட்டிருப்பீங்க, சில பேர் வந்து அவங்களோட டேட் ஆஃப் பர்த்தை போட்டிருப்பீங்க, இல்லை சில பேர் அவங்களோட ஒர்க் பண்ணுற பிளேஸு கம்பெனி அந்த மாதிரி போட்டிருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி டேட்டாவை கலெக்ட் பண்ணி அவங்க ஒன் பை ஒன்னாக செக் பண்ணி ஹேக் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி தான் இப்போ இருக்க சுச்சுவேஷனில் போய்கிட்டு இருக்கு. ஸோ இந்த டைமில் வந்து எல்லா லாக்டவுன் பிரியன்றதுனால சரி ஏதாவது நம்ம முடிஞ்ச அளவுக்கு ஏதாவது ஒரு ஆன்லைனில் வந்து போய் ஒர்க் பண்ணிடுவோம் எப்படியாவது சம்பாரிச்சல அப்படின்னு சொல்ல பேர் வரும்போது சில பேர் எந்த ஒரு இடமே இந்த மாதிரி இந்த இடம்னு சொல்லலை, நம்ம ஒர்க் பண்ணக்கூடிய எந்த இடமா இருந்தாலும் சரி ஸோ ஆப்போசிட்டில் நம்மளுக்கு எதிர்த்து நிற்கிறதுக்கு ஒரு ஆள் இருப்பாங்க. அதே மாதிரி தான் இங்கேயும் ஆன்லைனில் ஒரு இன்டர்நெட்ன்றது ஒன்றும் கிடையாதுங்க. இன்டர்நெட் 100% நம்ம யூஸ் பண்ணுறது 10% கீழே தான், 5% யூஸ் பண்ணுறோம், ரிமைனிங் 95% வந்து பார்த்தீங்கன்னா பூரா அது வந்து பிளாக்ஷிப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த 95% தான் இந்த மாதிரி நம்மளை வந்து ஹேக் பண்ணுறதுக்காக உருவாக்கப்பட்டது. ஸோ பார்த்து யூஸ் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு வெப்சைட்லேயுமே நீங்கள் கொடுக்குற டேட்டா வந்து பதிலளிக்கும் வெரி இம்பார்ட்டன்ட் டேட்டா. ஸோ நீங்கள் ஆன்லைனில் ஒர்க் பண்ண வேணாம்னு சொல்லலை, பார்த்து பொறுமையாக அலசி ஆராய்ஞ்சு ஓகே இந்த வெப்சைட்டில் யூஸ் பண்ணலாம். அந்த வெப்சைட் நீங்கள் ஒரு வெப்சைட்டை யூஸ் பண்ணாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் அந்த வெப்சைட்டில் எப்படி கேட்குறது. இந்த வெப்சைட்டை வந்து பார்த்தீங்கன்னா சர்வேன்ற பேரில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி கேட்டிருக்காங்கன்னு பார்த்துங்க. உங்களோட டேட்டாவையும் அவங்க சர்வேல கேட்கணும். சர்வேன்றது என்னங்க, ஜென்ரல் நாலேஜுக்காக ஜென்ரலாக வந்து கேட்டு அதை எடுத்து அப்லோட் பண்ணி அதை அவங்க வந்து வெளியே டிஸ்பிளே பண்ணுறது தான் சர்வேன்றது. இதுக்கு பேர் சர்வே. நம்மளோட டேட்டாவையும் அவங்க கேட்குறாங்க, நம்மளோட டேட்டா வாங்கி அவங்க என்ன பண்ண போகிறாங்க? ஸோ இது தெரியாமல் நம்மளுடைய ஓன் டேட்டா வந்து கொடுத்து கொடுப்போம். ஸோ தயவு செஞ்சு இனிமேல் வரக்கூடிய காலகட்டத்திலேயாவது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன்லைன் ஒர்க் பண்ணுங்கள், பார்த்து பொறுமையாக பண்ணுங்கள். ஸோ சர்வே எடுக்கிற மூலியமாக மட்டும்தான் நம்ம வந்து ஹேக் பண்ணுறாங்களா அப்படின்னா அதுவும் கிடையாது. நிறையா இருக்குது இந்த கம்ப்ளீட் யுவர் ப்ரொஃபைல் மூலியமாக இது பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ப்ரொஃபைல் நம்ம மெயில் ஐடி கொடுப்போம், ஃபோன் நம்பர் கொடுப்போம், நம்ம ஃபீமேலாக மேலான்னு கொடுப்போம், நம்மளோட டேட்டா பர்த் கொடுப்போம், நிறையா கொடுப்போம். இந்த டேட்டா மூலியமாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம மொபைல், ஐ மீன் நான் சொன்ன மாதிரி ஃபோன்பே கூகுள் பே அதில் இருக்கக்கூடிய அந்த மொபைல் நம்பர் மெயில் ஐடி இதை வச்சு ஃபுல்லாக வந்து கேக் பண்ணுறாங்க. ஸோ இப்போ இருக்க சுச்சுவேஷனில் வந்து பார்த்து பொறுமையாக பண்ணுங்கள். ஒவ்வொரு வெப்சைட் வந்து முக்கியமாக நீங்கள் வந்து ஒன் பை ஒன்னாக அனலைஸ் பண்ணி தான் நீங்கள் உள்ளே இறங்கணும். எடுத்தவங்க ஊற்றுன்னு பண்ணி எடுத்து பண்ணிடுறாங்க தயவு செஞ்சு. ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்களாக்கும் பேடு சர்வேல வந்து சில வெப்சைட்டில் வந்து பே பண்ணுற மூலமாக கரெக்டாக ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க, சில வெப்சைட்டில் வந்து ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ அதையும் வந்து பார்த்து பொறுமையாக பண்ணுங்கள். தென் ரெண்டாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெஃபரல் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். ஸோ அந்த ரெஃபரல் ஃப்ரெண்ட்ஸில் வந்து நிறைய பேர் ஒரு ஆளுக்கு ரெஃபர் பண்ணால் 50 ரூபா கிடைக்கும், இன்னொரு ஆளுக்கு ரெஃபர் பண்ணால் 100 ரூபா கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவீங்க. ஸோ தயவு செஞ்சு ரெஃபர் பண்ணுறது மட்டும் தயவு செஞ்சு இனிமேல் பண்ணாதீங்க. ஏன் பண்ணாதீங்கடா, ரெஃபர் பண்ணுறதுல வந்து ஒரு கோடு கொடுப்பாங்க, ப்ரொமோ கோடு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வெப்சைட்டில் எந்த ஒரு இதுக்குமே போனாலுமே ரெஃபரலுக்கு ஒரு கோடு கொடுப்பாங்க. அந்த கோடு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மெயில் ஐடி, ஃபோன் நம்பர், நம்மளுடைய ப்ரொஃபைல் மூலமாக கிரியேட் ஆனது அந்த ரெஃபரல் கோடு. ஸோ அதை 100 தாள் ஷேர் பண்ணும் போய் அவங்க போய் இன்ஸ்டால் பண்ணுற மூலமாக நம்மளுடைய இதுவும் அவங்களோட இதுவும் வந்து ஒரே தான் லிங்க் ஆகிடும். ஸோ லிங்க் ஆகிற மூலமாக நம்மளுடைய இதை மட்டும் ஹேக் பண்ணுறது மட்டும் இல்லாமல் நம்ம மூலியமாக ரிஃபரல் ஆகி அவங்களோட இதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரே டைமில் 2 அக்கௌண்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஹேக் பண்ணுற லெவலுக்கு வந்து போய்கிட்டு இருக்குது. ஸோ ரெஃபர் பண்ணுறது மூலமாக நம்ம மட்டும் இல்லாமல் நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா அஃபெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ரெஃபர் பண்ணுறதா இருந்தால் பார்த்துட்டு ஜென்யூனாக அந்த வெப்சைட் இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் ரெஃபர் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம மட்டும் பாதிக்கப்படுறது இல்லாமல் நம்ம ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து பாதிக்கப்படுவாங்க, அதுக்காக தான் சொல்ல வரேன். தென் வாட்ச் வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு சில வெப்சைட்டில் இருக்கும்.
ஸோ ஒரு வீடியோ பார்க்குற மூலியமாக நம்மளுக்கு வந்து மணி தராங்க அப்படின்னு சொல்லிட்டு இதில் பார்த்தீங்களாக்கும் வீடியோ கொடுத்துருப்பாங்க ஏர்ன் 7 points ஃபார் எவ்ரி 3 videos அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வீடியோ பார்க்குற மூலமாக நம்மளுக்கு எப்படி மணி கிடைக்கும் அப்படின்னு சில பேர் யோசிக்கணும். ஸோ யோசிக்காமல் பார்ப்பாங்க. ஸோ வீடியோ பார்க்குற மூலியமாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு 100 ரூபா கிடைக்குதுண்டா, அதில் வந்து 1 ரூபா தான் நம்மளுக்கு வரும், மிச்சருக்குடிய 99 ரூபா வந்து பார்த்தீங்கன்னா அந்த வெப்சைட்டை கிரியேட் பண்ண ஆளுக்கு மட்டும்தான் போகும். அந்த வீடியோ பார்க்குற மூலியமாக நம்மளுடைய டேட்டா மூலியமாக அவங்களுக்கு வந்து மணி போகும், கூகுளுக்கு போகும், கூகுள் ஆட்சன்ஸுக்கு போகும். அது மூலம் நம்மளுக்கு 1 ரூபா தான் வர, மிச்சர் கூடிய 99% வந்து அவங்களுக்கு தான் போகும். ஸோ இதையுமே பார்த்து பண்ணுங்கள். இருக்கக்கூடிய இப்போ இருக்க வெப்சைட் எல்லாமே பார்த்தீங்கன்னா 90% வந்து பார்த்திங்கன்னா நம்மளை ஏமாத்துறதுக்காகத்தான் இருக்குது. ஸோ மிச்சருக்கு அந்த 1% தான் நம்ம யோசித்து தான் பார்த்து தான் பண்ணணும். சில வெப்சைட் இருக்குது ஜென்யூனாக இருக்குது, பட் அந்த நம்ம கண்டுபிடிச்சி தான் பண்ணணும். ஸோ டேட்டா என்ட்ரி ஆன்லைன் ஒர்க்லாம் பண்ணுறவங்க எல்லாருமே டேட்டாவை வந்து உள்ளே கொடுக்கும்போது கரெக்டாக கொடுங்க, பார்த்து கொடுங்க, பொறுமையாக கொடுங்க, ஒவ்வொன்றையும் பார்த்து அலசிச்சுட்டு கொடுங்க. இல்லை அப்படின்னு சொன்னால் பின்னாடி இருக்கக்கூடிய இந்த டிஜிட்டல் வேர்ல்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மொபைல் இல்லாமல் இருக்க முடியாது. ஸோ இப்போலாம் பேங்க்கெல்லாம் யாருக்கும் யாருமே போகிறது கிடையாது, ஃபோன்பே கூகுள் பே அந்த மாதிரி போய்கிட்டு இருக்காங்க. ஸோ எல்லாமே நம்மளோட டேட்டா மூலமாக அது அக்சஸ் ஆகி ரன் ஆகிக்கிட்டு இருக்கு. ஸோ அந்த டேட்டாவும் நம்ம இன்னும் இன்னொரு வெப்சைட் கொடுத்தோம் அப்படின்னா நம்ம அக்சஸ் பண்ணுறது மூலியமாக அவங்க வந்து வேற ஆள் அக்சஸ் பண்ணிடுவாங்க, நம்மளால் அக்சஸ் பண்ண முடியாமல் போயிட வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த வெப்சைட்டுன்னு சொல்ல வரல, இதே மாதிரி எல்லா நிறைய வெப்சைட் இருக்குது. ஸோ நம்ம அந்த மாதிரி வெப்சைட்டில் இருக்குது, இந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்றக்காக இந்த வெப்சைட்டை வச்சு நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ நிறையா வெப்சைட் இருக்குது, பார்த்து பத்திரமா இது பண்ணுங்கள். ஏன்னா இப்போ இருக்க இந்த லாக்டவுன் பிள்ளை நிறைய பேர் இது வந்து ஆன்லைனில் ஒர்க் பண்ணணும், டேட்டா என்ட்ரி ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஸோ பொறுமையாக பார்த்து பண்ணுங்கள், நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா இது வந்து நிறைய பேருக்கு தெரியாமல் அவங்க ஓட்டில் எடுத்து கவுத்துன்னு பார்த்து பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. மோஸ்ட்லி தமிழ்நாட்டில் நிறையா பேர் பண்ணிக்கிட்டு இருக்கு, கிட்டத்தட்ட 1 லட்சம் பேர் வந்து பார்த்தீங்கன்னா சர்ச் பண்ணுறதா ஒரு இது சர்வே சொல்லிக்கிட்டு இருக்கு. ஸோ பார்த்து பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் எடுப்பலாம், பாய்.